நம்மள எல்லாருக்குமே ரொனால்டோவை தெரிஞ்சிருக்கும். ஒரு போர்ச்சுகல்ல மூணு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலியில நாலாவது பையனா பிறந்திருக்காரு. அவங்க அம்மா வீடு வீடா போய் சமையல் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்க குப்பையெல்லாம் கூட்டி அழுற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொனால்டோ அவங்க அப்பா கூட வாரத்துக்கு ஒருக்கு தான் கிரவுண்டுக்கு போவாரு. இப்படி போறப்ப ஃபுட்பால் விளாடணும்னு ரொம்பவே இம்ப்ரெஷன் ஆயிருக்காரு. ரொனால்டோக்கு சொந்தமா ஒரு ஃபுட்பால் வாங்கி விளாடணும்னு ஆசை. ஆனா வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இல்ல. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா குப்பையில கிடந்த வாட்டர் கேன் எல்லாம் பிறக்காத ஒரு பால் மாதிரி செஞ்சு விளாண்டுருக்காரு. அவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா புதுசா ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா ரொனால்டோ போற இடத்துக்கு அந்த பந்தை எடுத்துட்டு போயிருவாரு. ஒரு டைம் அவங்க சார் என்ன கேட்டிருக்காருனா, நீ என்ன ஃபுட்பாலே கையில வச்சிருக்க, ஃபுட்பால் தான் உனக்கு சோறு போடுமான்னு கேட்டிருக்காரு. உடனே கோபமான ரொனால்டோ உட்காந்துருந்த சேரத்துக்கு இந்த சார் மேல எரிஞ்சிட்டாரு. அதனால ஸ்கூல்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, உனக்கு படிப்புலாம் செட் ஆகாது, ஃபுட்பால் விளாண்டு நீ நல்ல பிளேயர் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொனால்டோ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அவரோட 12th வயசுல இதயத்துல ஒரு பிரச்சனை வருது. அதையும் கூட அவர் சிகிச்சை பண்ணிட்டு மறுபடியும் ஃபுட்பால் தான் விளாண்டுருக்காரு. இப்போ ஃபுட்பால் கேமோட ஐக்கனாவே ரொனால்டோ தான் இருக்காரு. ரொனால்டோ ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி